ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் வசிக்கும் பழங்குடியினர் சிவப்பு எறும்புகளை தங்கள் உணவில் ஒரு பகுதியாக எடுத்துக் கொள்கின்றனர் சளி இருமல் காய்ச்சல் உடல்வலி மூச்சுப் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க சிவப்பு எறும்புகளுடன் பச்சை மிளகாய் வைத்து சட்னி மற்றும் சூப் செய்து சாப்பிடுகின்றனர் சிவப்பு எறும்புகளில் ஃபார்மிக் ஆசிட் புரதம் கால்சியம் விட்டமின் பி டுவெல் மற்றும் இரும்பு சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அதனால் கொரோனா நோய் தொற்றுக்கு சிவப்பு எறும்பு சட்டினியை மருந்தாக அறிவிக்க உத்தரவிட வேண்டும் என நயாதார் பதியால் என்ற இன்ஜினியர் ஒடிசா ஐகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் இதை உட்கொண்டு வருவதால்தான் பீகார் சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் கொரோனா பாதிப்பு குறைவாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து ஆய்வு செய்து மூன்று மாதங்களுக்குள் முடிவை வெளியிட வேண்டும் என ஆயுஷ் அமைச்சகத்துக்கும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலுக்கும் உத்தரவிட்டனர்